that shall not be torn, that shall not be affected. Cute, innovative அவங்க politics பண்றாங்க. தெலங்கானால கம்மாரெட்டி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ரேஷன் கடையில் மோடியோட படத்தை ஏன் ஒட்டலை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை சமூக வலைதளங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. You will, as the district administrator, ensure that that shall not be removed, that shall not be torn, that shall not be affected. ప్రజలకి మొత్తం ఫ్రీగా ఇచ్చి వారు ఒక ఫోటో పెట్టండి అంటే అభ్యంతరం ఎవరికండి? இதற்கு பதிலடி தர விதமாக தெலுங்கானா அரசு வேற சிலிண்டர்லலாம் வந்து மோடியோட அவர்கள் படத்தை ஒட்டி அதுக்கு கீழே விலையையும் வந்துட்டு அச்சிட்டு விநியோகித்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை பார்த்து இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். க்யூட்டா இன்னோவேட்டிவா அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. இவர் மோடி தெலுங்கானாக்கு வருகை தந்தபோது அவர் தெலுங்கானா சிஎம் வந்து கிளம்பி பெங்களூருக்கு வம்புக்குன்னு இருந்த ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்கணும்ட்டு வம்புக்குன்னு அங்கிட்டு போயிட்டார். ஹைதராபாத் முழுக்க ஹோர்டிங்ஸ் பார்த்தீங்களா, அந்த மணி ஹீஸ்டில் வர மாஸ்க் மாதிரி போட்டு மோடியை விமர்சனம் பண்ணி இந்த மாஸ்க் ரோ தன்னுடைய மாநிலத்துக்கு வர ஒரு பிரதமரை வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யும். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி என்னதான் வந்திருது? எதிர்ப்பாளம் அவ்வளவுதான், விடுங்க. வந்துக்கிறதா எதிர்ப்பை காமிக்கிறதுக்கான அடையாளம் அப்படிதாங்க பண்ணணும். நீங்கள் மாநிலத்துக்கான உரிமையை மறுக்கிறீங்க, என் மொழியை வந்து வளர விடாம தடுக்கிறீங்க, விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு, என் மாநிலத்தில் மதவாத மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்றீங்க, என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை நிம்மதியா வாழ விடாம தடுக்கிறீங்க. இல்ல, 1000 தான் இருந்தாலும் அவர் பிரதமர்னா, லட்சம் இருந்தாலும் அவர் பிரதமர் தான். மன்மோகன் சிங் இது போன்ற எதிர்ப்பு எங்கேயாவது சந்திச்சாருங்களா? கிருத்திகா, கோ பேக் மன்மோகன்றது கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது சந்தோஷமா இருக்காங்களா? அடானி அம்பானிய தவிர சொல்லுங்க கிருத்திகா. யார் சமீபம் எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்களும் வீட்டுல சிலிண்டர் வாங்கி தானே சமைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கா இந்த சிலிண்டர் விலை? தெலுங்கானால நடந்துகிட்டது இப்ப நிர்மலா சீதாராமன் அந்த அரகன்ஸை பாருங்க கிருத்திகா, நீங்க அந்த அரகன்ஸை பாருங்க. இது வந்து என்ன, உங்க அப்பா வீட்டுல தாங்க எடுத்து கொடுக்குறாரு, எதுங்க படத்தை வைக்கணும்? இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. He is just representing, he is administering the state's finances. Am I right? 2000 நோட்ல 500 நோட்ல வந்து சக்திகாந்த தாஸ் கையெழுத்து இருக்குன்றதுக்காக சக்திகாந்த தாஸோட பேனர் வச்சிடலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்களுக்கு புரியாத பிரதமர் படத்தை வைக்க மாட்டோம், இவ்வளவுதான், வைக்க முடியாது. வைக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க, சிலிண்டர் வச்சிட்டாங்க. எதிர்ப்பை பதிவு பண்றதுல நான் மேற்கு வங்கம் கேரளாவை கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தெலுங்கானா தான் இங்கே. அந்த சிஎம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே 2 இடி கேஸ் போட்டால் அவரும் மாறிடுவார். கேரளாவில் ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் படகு போட்டி நடக்கிறது தானே. அமித்ஷா இவ்வளோ நாள் வந்து திறந்து வச்சார். ஆர்எஸ்எஸ் முழுமையான மோசமான அமைப்பு என்று சொல்லிவிட முடியாதுன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் பேசுவது நியாயம் என்பதால் நான் பேசுகிறேன். உங்களுக்கு அது அரசியலாக இருக்கலாம், அவர் கேமராமேனுக்கு ஆதாயமாக இருக்கலாம், அவருக்கு பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்ட்டு இருக்கலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இல்ல, நீங்க எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் நீங்க இப்படி பேசுகிறீர்கள், திமுக மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீர்கள் அப்படின்ட்டு அப்படிதான் சங்கர் பேசுறாருன்ட்டு கிருத்திகா நினைச்சிட்டா இன் வாட் வெயிட் பாதர்ஸ் மீ? வாய் வாய் மட்டும் இல்லை, நாய் தூக்கிட்டு போயிடும். நான் பேசுறது சரியா தவறான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு திருக்குறள் படிக்கிறீங்களா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? திருக்குறள் சந்தேகம்னா திருவள்ளுவர் தான் போய் கேட்பீங்களா? இதுக்கு மேல ஏதாவது பேசணும், நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா, யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் அமுக்கிருங்க.